அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. புதினா சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். புதினாவை மண் இருக்கும், அதனால் அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறணும். புதினா, இப்போ கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, மூணு பச்சை மிளகாய், ரெண்டு வெள்ளைப்பூடு, இஞ்சி, தேங்காய், இப்போ எல்லாத்தையும் வதக்கிக்கிறலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு வெள்ளைப்பூடு, மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளியெல்லாம் வதங்கிட்டு இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வதக்கி விட்டுட்டு வதங்கின பிறகு புதினா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியில் தான் புதினா சேர்க்கணும், இல்லைன்னா புதினா வந்து கலர் மாறிடும், சட்னியோட கலரு ரொம்ப டார்க் க்ரீன் ஆயிரும். அதனால் புதினாவை கடைசியில் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும். நல்லா சுருளை வதக்கிட்டு இறக்கி வச்சிருக்கோம். நல்லா வதங்கிருச்சு. புதினாவும் நல்லா சுண்டு வந்துருச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கிறனா பாதி அரைஞ்சிருச்சு, தண்ணி ஊற்றி நான் பாதி அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கலாம். சட்னியில் சட்னி ரெடி. தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டாச்சு. தாளிப்பு ரெடி. இப்போ தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டியாச்சு. சட்னி ரெடி. புதினா சட்னி ரெடி. சுட சுட இட்லி, புதினா சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.